எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரொடக்ஷனை ஒரு ரொம்ப ஹைப் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு. எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். இங்கே வந்து முதல்ல உங்களுக்கு ஒரு ருட்டீன் வரவேற்பு, வருக வருகன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து எவ்வளோ பெரிய பாக்கியசாலின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இயக்குனர் சிகரம் தாதா சாஹிப் விருது பெற்ற, பத்மஸ்ரீ விருது பெற்ற, எத்தனை டாக்டர்கள் பட்டம் பெற்ற அவருக்கு மகளாக பிறந்தது மட்டுமல்ல, ஒவ்வொரு வருடமும் அவருடைய இந்த பர்த்டே அன்னைக்கு அவரை பற்றிய எண்ணங்களை உங்கள் எல்லோருடையும் ஷேர் பண்ணிக்கிறது ஒரு மகளாக எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனாலேயே நான் ஒரு பெரிய பாக்கியசாலின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து அப்பா இறந்து போய் ஒரு 1.5 வருடங்கள் ஆயிருக்கு. ஆனால் நாங்கள் அவரை நினைக்காத நாள் இல்லை. அவரை வந்து பார்க்கும் பொழுதும், அதாவது அவருடைய படங்களை பார்க்கும்போதும், தொலைக்காட்சியில் அவருடைய சீரியல்களை பார்க்கும்போதும், ஏன் அவருடைய அறிமுகங்கள், அவங்கள பற்றின செய்திகள் வரும்போது கூட எங்களுக்கெல்லாம் அவரை பற்றி ஒரு நினப்பு வருது. அவரை நினைக்கிறோம், அவரை கொண்டாடுறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து அவர் பேரை சொல்லி சந்தோஷப்பட்டு அவர் புகழை பாடுவதற்காக மட்டும் அல்ல எங்களுடைய நோக்கம். அவரை பற்றி பேசும் பொழுது நமக்கு இருக்கிற ஒரு உற்சாகம், அவருடைய படைப்புகளை பார்க்கும்போது நமக்கு எழுகிற ஒரு உத்வேகம், வாழ்க்கையை வந்து அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அவருடைய அந்த சம்பவங்களை கேட்டு அவர் எப்படி வாழ்க்கையில் முன்னேறினார் என்று கேட்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு உந்து சக்தி, இதெல்லாம் வந்து எங்களோட சொத்தாக மட்டும் இருந்துடக்கூடாது. ஏன்னா அவர் வந்து எங்களுடைய சொத்து மட்டும் அல்ல அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அவர் உலகத்தில் உள்ள தமிழ் ரசிகர்கள் எல்லோருக்கும் அவர் சொத்து. அதே மாதிரி அவர் வந்து ஒரு கலை அர்ப்பணிப்பு உள்ளவர்களும், ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு தொழில் நேர்மையும் உள்ள அனைவருக்குமே அவர் சொத்து. அதனால் எங்கள் குடும்ப சொத்தாய் அவரை நினைக்காம, அவர் இந்த தமிழ் சினிமாவோட சொத்தா, தொலைக்காட்சியோட சொத்தா நான் நினைக்கிறதுனால, இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் வந்து சந்தோஷப்படுத்தி பேசக்கூடிய விஷயங்களை நீங்கள் உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த ஃபவுண்டேஷனுங்கிறதும் நாங்கள் வந்து அந்த ஆடியோ வீடியோவில் பார்த்த மாதிரி அதுக்கு சில பர்பஸ் கோல்ஸ் இருக்குது, அதை பற்றி பிறகு நம்ம பேசலாம். இப்போ வந்து நாம் ஒரு என்னுடைய கடமை இங்கே எல்லாரையும் வரவேற்கணும். ஸோ முதல்ல வந்து திருமதி அருணா சாய்ராம், அழகாக அகர முதல் எழுத்தெல்லாம்னு அப்பாவை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அகர முதல் எழுத்தெல்லாம் திருவள்ளுவர் எப்படி வராரோ அந்த மாதிரி அந்த பாட்டை வைத்து ஒரு கலைத்தாய்க்கு வணக்கம் சொல்லி அவங்க பாடினாங்க. அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, அதாவது நமக்கு கிடைக்கிற வாழ்க்கை ஒன்று தான், அதை வந்து எனக்கு தெரிஞ்ச கலையை வச்சு நான் எவ்வளவு தூரம் மக்களை அடைவேங்கிறது நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நினைக்கிறேன் எல்லா கலைஞர்களுமே இப்படி தான் சிந்திக்கிறாங்க. அப்பாவும் இப்படி தான் சொல்லுவார், அவருடைய கலையை எவ்வளவு தூரம் வெளிப்படுத்துகிறாரோ அந்த அளவு அவர் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த அளவு அருணா சாய்ராம் அவர்களும் அதையே அந்த இன்டர்வியூவில் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருடைய லேட்டஸ்ட்டு சாதனைகளில் என்ன வந்து ஃபர்ஸ்ட் கர்நாடிக் ஓக்கலிஸ்ட் இன் ஓஜாய் ஃபெஸ்டிவல் கலிஃபோர்னியா, அது ஜூன் மாதம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு அவங்க வந்து இந்த அழகான விழாவுக்கு ஒரு இன்வகேஷன் சாங் பாடி பண்ணியிருந்து எனக்கு ரொம்ப எங்களுக்கு ஃபவுண்டேஷனுக்கே மிக பெருமையாக இருக்குது. அப்புறம் திரு எஸ்பிபி அவர்கள், இவரை பற்றிலாம் நான் அறிமுகத்தை பேசி என்னை வந்து நான் ரொம்ப இன்னும் என்னுடைய அறியாமையை நான் வந்து சொல்லிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவருக்கு அப்பா மேலே அவருக்கு ஒரு அன்பும் பாசமும் எவ்வளவோ உண்டு. இசை உலகில் ஒரு இணை இல்லாத ஒரு ஜாம்பவானவர். அவர் வந்து இங்கே சிம்பிளாக ஃபஸ்ட்டோவில் உட்காந்து நான் ரொம்ப கூச்ச சுபாமணியம்னு அப்படின்னு சொன்னார். அவருக்கு கூச்சம் இருக்கட்டும், பரவாயில்ல, அவர் பாடினால் அவருக்கு ஒரு கூச்சமும் இல்லை, அதனால் அவர் இருக்கட்டும். அவர் வந்து மூச்சு விடாமல் பாடினு ஜென்ரலி எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் சங்கீதமே அவர் மூச்சாக வச்சிருக்கும் போது அவர் எப்படி அந்த மூச்சை விடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிஸ்கஸிங் இன் ஃபேக்ட் தி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் டு டாக் அபவுட் வாட் திஸ் ஃபவுண்டேஷன் இஸ் ஆல் அபவுட். கே பாலச்சந்தர் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை, what is it all about, what are its goals, what are the future plans, adapathi with your permission I'm going to talk about for the next 7 or 8 minutes. So first KB sir work and park each scene is a poem, each piece of dialogue is a poem, each climax seems to give us lessons. Why even each song is a lesson, each song is padam. So the padam 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 solumbodhu what comes to our mind is kalvi. Kalvi is education.
So education is for life and not just for a living, அப்படின்னு சொல்லுவோம். So Balachandar sir's life, he educated us in two ways, two dimensions. His films were lessons. His films educated not just the filmmakers. He was responsible for mentoring and educating 10 directors who are present, successful directors. He was responsible for introduction of 48 stars, actors, many of whom became stars and of course superstars. So it's all about education. And we speak about KB sir, most of us think of him as a school, a creative institution. So what we thought was, in KB Foundation, education should be our theme. KB sir, I think he is an expert in writing women characters, especially in the pen name and the women empowerment target, whatever. To handle women characters, I think he is an expert. So, Iravi Parthala, for me, the biggest inspiration was KB sir's film in bringing out, இப்போ நம்ம கொண்டாந்து மேடம் அந்த கிளைமேக்ஸ் விஷயங்கள் பார்த்தோம். அதிலே அதிலே தெரியும் எவ்வளோ போல்டான விஷயங்கள், எவ்வளோ எல்லோரும் சொல்ல தயங்குற விஷயங்கள் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறதுல ஹி இஸ் அன் எக்ஸ்பர்ட். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இஸ் ஸ்ட்ரென்த். அண்ட் அதில் தான் வி ஆர் கெட்டிங் இன்ஸ்பைர்ட் ஆல் த யங் ஜென்ரேஷன் ஆர் கெட்டிங் இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் ஹிஸ் ஃபிலிம்ஸ் பிகாஸ் ஆஃப் த வே ஹி ரைட்ஸ் விமன் கேரக்டர்ஸ். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இஸ் ஸ்ட்ரென்த். அண்ட் அவர் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பாதித்த படம் மூன்று முடிச்சு. ஏன்னா நான் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு பார்த்த படத்தில் அது ஒரு மனசாட்சின்னு ஒரு கேரக்டர் வரும். ஸோ அதை பார்த்து தப்பு பண்ணால் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்மளை துரத்துமான்னு பயந்து நான் ரொம்ப நாள் தப்பண்ணாமல் இருந்தேன். அப்புறம் அது ஓகே ஃபிக்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் தப்பண்ண ஆரம்பித்தேன். தேங்க்யூ. எல்லா படமும் அவர் சொன்ன படம் இன்னைக்கு பார்த்தீங்களே, இதில் இந்த படமாவது மறக்க முடியுமா? ஆகவே எல்லா படமும் பாலச்சந்திரைய படங்கள், மனசில் பதிவான படங்கள். ஆகவே அதில் இந்த படம் தான் அந்த படம் சொல்ல முடியாது. எல்லா ஒரு தாய்க்கு எல்லா குழந்தையும் பிடிக்கிற மாதிரி எனக்கு பாலச்சந்திரனுடைய எல்லா படங்களும் பிடிக்கும். அப்புறம் என்னை பற்றி இந்த கேள்விக்கு அப்பாற்பட்ட ஒரு பதில், எல்லாரும் பாலச்சந்திர காலத்தில் வாழ்ந்தோம், பெருமையாக இருக்கும். பாலச்சந்திரனுடைய கவிதாலயம் கம்பெனியில் 5 படங்களை இயக்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லை, பாலச்சந்திர போய் படம் பண்ண போகும்போது நான் பயந்தேன். நீ ஏன் பயப்படுறான்னு தெரியும், நடராஜ சார் தான் என்னை கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாரு. நீ ஏன் பயப்படுறான்னு எனக்கு தெரியும், நான் டைரக்டரு, தலையிடுவேனான்னு நினைக்கிறியான்னு எனக்கு தெரியுதுன்னாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார், உங்கள்கிட்ட படம் பண்ணும்போது எனக்கு பயமாக இருக்குண்ணே, ஒன்றும் பயப்படாத, ஏவிஎம்க்கு எப்படி செய்கிறியோ, பஞ்சனனுக்கு எப்படி செய்கிறியோ அது மாதிரி இந்த கணத்தில் டைரக்ட் பண்ணு, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி உன் கையில் கொடுப்பேன், அதுக்கு பிறகு ஒரு நாள் கூட நான் ஷூட்டிங்க்கு வரமாட்டேன், எல்லா பொருளும் பார்த்து ஃபஸ்ட்டு காப்பி தான் பார்ப்பேன்னு சொன்னார். 5 படத்துக்கும் ஒரு ஃபஸ்ட்டு காப்பி தான் பார்த்தாங்கிறத ஒரு டைரக்டர் கொடுத்த சுதந்திரம் எப்படிங்கிறத உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். இங்கே எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை டைரக்டர்ஸ் வந்தாங்க, எத்தனை நடிகர்கள் இருந்தார்கள் சொன்னாங்க, அதுலேயும் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஏன்னா நான் இயக்கிய படங்கள் 70 படங்கள், அதில் 25 படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், 10 படங்கள் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், அதை போலவே நடிகைகளில் சுஜாதா, பிரியா, ஃபடா ஃபஜயலட்சுமி அவங்க எல்லாருமே என் படங்களில் நடித்தாங்க. ஆகவே பாலச்சந்தர் சார் இல்லைன்னா எனக்கு சூப்பர் ஸ்டார் கிடைச்சிருக்க மாட்டார், உலகநாயகன் கமலஹாசன் கிடைச்சிருக்க மாட்டார், அதில் நடித்த பல நடிகர்கள் கிடைக்க மாட்டாங்க. பாலச்சந்தர் சார் கையில் போய் மோதல் கையால் கூட்டுப்பட்ட உடனே அடுத்து வந்து சேர்ற இடம் எஸ் பி முத்துராமன் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லி எனக்கு இந்த நடிகர் நடிகைகளையெல்லாம் கொடுத்த அந்த பெருமகளை இரு கரம் கூப்பி நான் வணங்குகிறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா நாங்கள் இல்லை. ஆகவே இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது, அந்த மனிதனை போல வாழ்வதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். அவர் மாதிரி உழைச்சவர் யாரும் இல்லை, கிரியேட்டிவ் யாரும் இல்லை. சில நேரத்தில் அம்மாவுக்கு தெரியும், ராத்திரி 2 மணிக்கு ஏதோ ஒரு தாட்டு நினைச்சிட்டு போய் எழுதிட்டு உட்காந்துருப்பார், அதுதான் படைப்பாளி. ஆகவே இப்போல்லாம் வந்தோம் போனோம் அப்படின்னு போகிறாங்களே தவிர அவர் மேலே நினச்சிருந்தவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு இயக்குநருங்கிற முறையில் வருகிற இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்,
பாலச்சந்திரை பற்றி பேசும்போது அவர் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பின்பற்றுங்கள், சரணை போல வசந்தை போல 10 டைரக்டரில் 100 டைரக்டர்கள் இந்தியாவுக்கு கிடைப்பார்கள். ஆகவே பாலச்சந்தர் நம்முடைய ஆசிரியர் மட்டுமல்ல, நம்முடைய வழிகாட்டி, உதாரண மனிதன், ரோல் மனிதன் என்று சொல்லிக்கொண்டு அவர் எங்கேருந்து பிறந்தார், எங்கேயோ ஒரு திண்ணையில் நாடகம் போட்டுருந்தார் கிராமத்தில், அவர் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் லட்சியம், லட்சியம், லட்சியம்னு சினிமாவே லட்சியம் வச்சுக்கிட்டு தான். ஆகவே உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், எண்ணி எண்ணியது எண்ணியாங்கு எய்தவர் எண்ணிய திணியராக பெறுகிற குறை சொல்லி நான் லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் நான் நிச்சயமாக லட்சியத்தில் வெற்றி பெறுவோம். அதற்கு சாட்சியான மனிதர் பாலச்சந்தர் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஃபர்ஸ்ட்டு ரகு மாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து, ஒரு நாள் ரகு மாஸ்டர் வரலையா அதனால வந்தவங்க டான்ஸ் மாஸ்டரா, அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய வளர்ச்சி இன்னைக்கு வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்னால உலகம் ஃபுல்லாக பாப்புலரான கலா. உங்களுக்கு என்ன கேள்வினா, பெண் டெக்னீஷியனா அவர்கிட்ட பணிபுரிஞ்ச அனுபவம், பெண்ணுங்கிறதுனால ஏதாவது கன்செஷன்ஸ் கொடுத்தாரா, ஏதாவது லீவ் வியூ அப்படி கொடுத்தாரா, என்ன எப்படி இருந்தது? இன்னொரு சாய்ஸுக்கு ஒரு க்வெஸ்சன், நடனம் அமைக்க சவாலாக இருந்த பாடல் இது அவரோட படத்தில்? கண்டிப்பாக ரெண்டு க்வெஸ்சனும் ரொம்ப நல்ல க்வெஸ்சன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய குருநாதர் பாலச்சந்திர சாரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, ஆனால் அவர் பேசுகிறதுக்கு எனக்கு இந்த வளர்ச்சி கொடுத்த என்ன குருநாதர் ரகுமாஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டான்ஸுக்கு ரகுமாஸ்டரும் சினிமாவுக்கும் என்னோட கேபி சார் தான். கேபி சாரை வந்து நான் வந்து என்னோடய தந்தையாக தான் நான் பார்த்துருக்கேன். புன்னகை மன்னனில் ஒரு கிளாசிக்கல் சாங் பார்த்துருப்பீங்க, ரேவதி சாங். அதில் வந்து பாலச்சந்திர ரகுமாஸ்டருக்கு வந்து ஷூட்டிங் வேறு ஷூட்டிங் இருந்தது. பாலச்சந்திர சார்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி சார் நான் கம்போஸ் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்றேன், குற்றாலத்தில் சாங் இருக்குன்னு. ஐயோ ரகு, சின்ன பொண்ணெல்லாம் போய் அமுச்சு விட்டுருக்கியோ ஸ்கூல் பண்ணுறப்போ, நான் அதெல்லாம் என்ன பண்ணுன்னு, இல்லை இல்லை கம்போஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ எனக்கு ரொம்ப, நான் வந்து சேம் ரொம்ப துருத்துருத்துருன்னு இருப்பார், என்னை ரொம்ப அட்மையர் பண்ணுவார் கேபி சார். அது அது கூப்பு கூப்பு அது ஓடுது போகிறாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருக்கும்போதும் சாயங்காலம் 4 o'clock வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபத்துக்கு வந்தார். நான்ஸ்டாப் 6 minutes நான்ஸ்டாப் நான் ஆடி காமிச்சு அப்படியே கீழே விழுந்துட்டேன். ஏன்னா அந்த லாஸ்ட் ரவுண்ட் சுற்றிக்கிட்டே இருப்பாள் ரேவதி, நீங்கள் பார்த்துருப்பீங்க வெடிகால வரைக்கும். ஆனால் ஆன் ஸ்டேஜில் நான் அதுக்கு நான் ஸ்டாப்பாக 25 rounds சுற்றி நான் கீழே விழுந்தேன். அப்படியே எழுந்திரிச்சு என்னை கட்டுப்பிடிச்ச, ரகு நீ வேணாடா எனக்கு இந்த பொண்ணு போதும் அப்படின்னு சொன்னார். ஸோ குற்றாலத்தில் ஷூட்டிங் பண்ணும் போதும் அவரை என்னை டெஸ்ட் பண்ணுறாரு, க்ளோஸ் அப் ஷாட் வச்சுட்டு எக்ஸ்பிரஷன் காமி அப்படின்னு டக்குன்னு போய் எக்ஸ்பிரஷன் பண்ணால் ரேவதி பண்ணுவாங்க, இது பார்த்து அது இன்னொன்று பண்ணேன். ஸோ என்னையே டெஸ்ட் பண்ணார், அதாவது இவளுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு. ஸோ அந்த புன்னகை மன்னனில் அவர் என்னை டெஸ்ட் பண்ணார், புது புது அர்த்தங்களை என்னை மாஸ்டர் ஆக்கினார். பியூட்டிஃபுல், எனக்கு லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஏன்னா அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் டிசிப்ளின், பஞ்சுவாலிட்டி. கண்டிப்பாக 9 o'clock வாஷிட்னா நாங்களாம் 8:30 போய் உட்காந்துருவோம், ஒரு சவால் மாதிரி. அதே மாதிரி அந்த டிசிப்ளின் அந்த ஷூட்டிங்கில் இருக்கும் பாருங்கள், இப்போல்லாம் கிடையவே கிடையாது சார். எந்த ஷூட்டிங்கில் பார்த்தா எதுவுமே கிடையாது, எல்லோரும் போய் கேரவேனில் உட்காடுறாங்க எல்லோரும் இதுக்கும். பாலச்சந்தர் சார் இப்போ லாஸ்ட்டு வரைக்கும் சீரியலுடைய சாங் எடுத்தவனா, ஸோ லாஸ்ட்டு வரைக்கும் அவர் கூட இருந்தேன். ஃபோன் பண்ணாருன்னா இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ்லாம் அவங்க ஃபோன் பண்ண மாட்டாங்க, அவங்க அசிஸ்டன்ட் தான் ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் இல்லை சார், பாலச்சந்தர் சார் திடீர்னு அவரே ஃபோன் பண்ணி கலைஞருங்க உந்தர் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி லைஃப்பில் மறக்க முடியாது அழகன் அவர். நான் ஹைதராபாத், ஆனால் அவருடைய ஷூட்டிங் மட்டும்தான் நான் எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு போயிடுவேன். எந்த ஷூட்டிங் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் பாலச்சந்தர் சார் ஷூட்டிங்னா நான் ஹைதராபாத்தில் இருக்கேன். எங்கே இருக்கேன், ஹைதராபாத்தில் இருக்கேன் சார். நைட்டு வந்து மீட் பண்ணோம், நாளைக்கு சாங் இருக்குது போய் சொல்லிவிட்டு அங்கே போய் பல பொய்கள் சொல்லி இறங்கி வந்துட்டேன் சென்னை. சென்னை காலையில் ஷூட்டிங், பானுப்ரியா மேடம் வந்து ஒரு சீன் நடிச்சிருப்பாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டே லாஸ்டில் டேம் இட் ஐ லவ் யூன்னு சொல்லுவார். வந்தார், அது உன்னால் தான் முடியும், இதுதான் வசனம் வச்சுக்கோ, நீ இதை ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணிக்கோ, நீயே ஜதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, லன்ச் கொடுக்குறேன், 3 மணிக்குள்ளே பானுப்ரியாவுக்கு நீ ரிஹர்சல் கொடுத்துரு, ஒரே டேக், வசனம் சொன்ன மாதிரி ஒரே டேக்கில் எடுக்கணும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். டைலாக் வேறு, அதில் நம்ம ஜதி சேர்க்கணும், அதில் இன்பிட்வீனில் சலங்கை என் உயிர் சொல்லும்போது நடுவில் அந்த சலங்கை சவுண்ட் கேட்டுட்டு அந்த உயிர் டைலாக் சொல்லணும். 2 o'clock மேலே நானும் வசந்த எல்லா ரிஹர்சல்ஸ்லாம் கொடுத்தோம், பானு பிரியா ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க, வந்து உட்காந்தார், ஒரே ஷாட் ஓகே ஆச்சு, உடனே என்னை இப்படி கட்டி பிடிச்சாரு.
அதே மாதிரி கோழி கூவும் நேரமாச்சு வந்து அவர் சொன்னார், கலா இது கதை, நீ ரிஹர்சல் பண்ணிட்டு தான் அதை பார்த்து தான் நான் ஷார்ட் வைக்கணும். அப்போ நடராஜன் சார் இருந்தார் ஆஃபீஸில், சரி சார் சொல்லிட்டு அரை மணி நேரத்தில் நான் கடகடன் ஷூட்டிங் முடிச்சுட்டு கம்போஸ் பண்ணிட்டேன் என்னோட அசிஸ்டண்ட்டை. ஐயோ கேபி சார் ரிஹர்சலே பார்க்க மாட்டார், பார்க்குறாரு, நீ கரெக்டாக பண்ணிவிடு உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன். நடராஜன் சார் கேபி சார் எல்லாருக்காங்க அந்த சாங் தெரியும் உங்களுக்கு, அது கோழி கூவும் நேரம் மாச்சி தள்ளி போமாமா, அது ஒரே பல்லவி, ஒரே ஒரு சரணம் தான், அந்த பல்லவி ரிப்பீட் ஆகும். அந்த கதை லாஸ்டில் ஒரு பிட்டு முட்டியில் ஆடி ஆடி வந்து அப்படியே அழுவா அப்படியே ஸ்டேஜில் நின்றுட்டு ரிஹர்சல் பார்த்து இவங்க ரெண்டு பேருமே கை தட்டினாங்க, நடராஜன் சாரும் கேபி சார். நான் அதுதான் எனக்கு வந்து கிடைச்ச நேஷ்னல் அவார்ட். அவார்ட் சொல்கிறது பெரிய ஹீரோவோட நடிக்கிறது நம் நான் ஒர்க் பண்ணுறதோ ஒரு பெரிய ஹீரோயினோட ஒர்க் பண்ணுறதோ கிடையாது, பெரிய டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒர்க். அதே மாதிரி பாலச்சந்த் சார் பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். அஞ்சலி படம் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் நான் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் இந்த படம் உன்னை கொஞ்சம் கேரக்டர் வச்சுருக்கேன், ஏன்னா எப்போ பார்த்தாலும் நான் கேமரா கீழே அந்த பேட்டரியில் தான் உட்காருவேன், பேட்டரியில் தான் உட்காருவேன் கரெக்டாக, அது இதில் மீனாட்சி சேஷாத்திரியும் அதுலேயும் அவர் கரெக்டாக உட்காந்துருவாங்க. ஸோ இன் அண்ட் அவுட் என்னை ஃபாலோ பண்ணியிருக்கார், இஸ் அ கிரேட் மேன். ஆனால் நம்ம நினைப்போம் வாழ்க்கையில் வந்து ரெண்டு மூணு பேருக்கு வந்து மரணமே இருக்காது, அதில் நான் நினச்சது ரகு மாஸ்டர் அண்ட் கண்டிப்பாக என்னோடய கேபி சார். அவர் மரணம் வந்து பயங்கரமாக என்னை வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னை இறக்க வச்சிருச்சு. ஆனால் இஸ் அ கிரேட் மேன். சினிமா சொன்னாலே கேபி சாரோடைய முகம்தான் வரும் தவிர வேறு எந்த முகமும் வராது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் எல்லாரும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருமே மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக கேபி சாரோடைய படத்தை பார்க்கணும். அவரோட டைரக்ஷன் ஏற்றுக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸை கூட ஏற்றுப்பார். அதுமாதிரி சாங்ஸ் அவர் ரசிப்பார், நம்மளாம் ஆடுறதை பார்த்து அப்படியே ரசிப்பார். அந்த கோழிக்கும் நேரமாச்சு அதில் டான்ஸ் நான் ஆடினோடனே நீ பண்ணுற மாதிரியே தான் பானு பண்ணணும் சார், பானு பிரிய பெரிய டான்ஸ் நீ பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அந்த ஷார்ட் மட்டும் 12 டேக் ஆச்சு. ஸோ கேபி சாரை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த உள்ள கால் வைக்கும் போதே ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஏன்னா அவர் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா அழகாக பேசுகிறீங்கன்னு எல்லாம் கற்றுக்கிட்டது கேபி சார்கிட்ட தான். யாருமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டார், எல்லாரையுமே பாராட்டுவார், எங்கே போனாலும் எல்லாரையும் ஷோல்டர் போட்டு பாராட்டுவார், நீ நல்லா வருவேன், நீ நல்லா வருவேன். அந்த நல்லா வருவேன் நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லும் போதும் கண்டிப்பாக அது 10-ல் 9 பழிக்கும், 1 பழிக்காட்டிக்கிடும். ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிட்டது இஸ் அ கிரேட் மேன். இப்போ இருக்கிற டான்ஸ் மாஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்களோ தெரியல, ஐ மே லக்கியஸ்ட் பர்சன். இந்த மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட நான் எத்தனையோ படங்கள் இப்போ வரைக்கும் சீரியல் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா என் ஃபேமிலியில் கண்டிப்பாக நான் ரகு மாஸ்டரை மிஸ் பண்ணுறேன். ஏன்னா ரகு மாஸ்டரும் கமலும் சேர்ந்து டான்ஸ் டைரக்ட் பண்ணது அவர்கள் படம், ரெண்டு பேரையும் அவர் சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ. இந்த டைமில் ரகுமாஸ் சார்பிலையும் அவருக்கு வந்து நான் இது பண்ணுறேன். ஃபவுண்டேஷனில் நானும் ஒருத்திங்க, நீங்கள் என்ன மறந்துடாதீங்க, ஏன்னா அவருக்காக சேவை செய்ய நான் லாஸ்ட் வரைக்கும் நான் இருப்பேன் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் தான் இங்கே பாலச்சந்திர சாரோட ஆன்மாக்கள் எல்லாமே, அவர் ஆத்மா இங்கே இருக்குது. வணக்கம். நான் இன்றைக்கி ஊரில் இருக்கிறது வந்து பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். போன வருஷம் இருக்க முடியல. ஐ சவுண்ட் லிட்டில் வீக் பிகாஸ் நான் ஒரு 2 and a half வீக்ஸாக ஒரு நேச்சுரோபதிக்கு போயிருந்தேன், சாப்பாடு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, வெறும் ஜூஸஸ் தான், பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த படம் முதல் பாலச்சந்திர சாருக்கு பாடினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஏற்காவது ஞாபகம் இருக்கா? எந்த பாட்டு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண் குரல் ஜாஸ்தியான பாட்டு அவர் படத்தில் பாடினது நான் தான் நினைக்கின்றேன். சில சம்பவங்கள் சொல்லணும். சகோதரி தணிகாச்சலம் பேசும்போது டிவி ஷோஸ் என் ஷோஸ்க்கு தான் வந்திருந்தாருன்னு. நான் 20 வருஷமாக தெலுங்கில் ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணிட்டுருக்கேன், சின்ஸ் 20 இயர்ஸ் இட்ஸ் கண்டினியூ. ராமோஜி ராவ் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு பாடுதா தீகான்னு சொல்லி. திருப்பதியில் ஃபைனல்ஸ் பண்ணும்போது ஹி ஹேஸ் கம், 3 hours ஹி சாட் அலாங் வித் மீ. அவர் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் ராமோஜி ராவ் சார் வந்து 80th வருஷம் சினிமா, அந்த பயணத்தில் வந்து நிறைய பேருக்கு பாராட்டு விழா நடத்தணும்னு நினைக்கும்போது ஐ வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் டேக்கிங் ஸ்ரீ பாலச்சந்திர சார். அன்றைக்கி அவர் பேசின பேச்சு நான் மறக்கவே மாட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, தமிழில் நான் பாப்புலர்னு தெரியண்டா, ஆனால் வந்து ஆந்திராவில் இவ்வளவு பாப்புலர்னு சொல்லி நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுதுன்னு சொல்கிறார் அவர்.
Shall I say something? He is more popular in Andhra Pradesh. உண்மை அது. இன்னைக்கும் கூட பாலச்சந்திர சார் பேர் சொன்னால் இருந்துச்சு நின்று வணக்கம் வைக்கிறாங்க அங்கே. விஸ்வநாத் சார் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவர் எடுத்த ஓசீத கதை அப்படின்னு ஒரு படம், மூன்று முடிச்சு படமாக பாலச்சந்திர சார் எடுத்தார். என்கிட்ட சொன்னார், டேய் கொஞ்சம் ட்ராலி புஷ் பண்ணுறதுக்காவது எனக்கு ஒரு நாள் அவர் அவகாசம் கொடுத்தா ஏதாவது பண்ணுவார்டா. நீ நான் எடுத்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டு அவார்ட்ஸ் வந்தது. பட் யூ சி வென் கேபி சார் மேக்ஸ் தட் ஃபில்ம் இன் தமிழ், இட் வில் பி என்டயர்லி டிஃப்ரெண்ட். கடைசி வரலும் அதே பாராட்டு விழாவில், ராமோஜி ராவ் சார் பண்ண விழாவில், சேம் அவர் ஏஜ் குரூப் தான், ஃபியூ மந்த்ஸ் மேபி ஹீ இஸ் எல்டர் டு ஹிம். விஸ்வநாதன் சார் வந்து பாலச்சந்திர சார் கால் தொட்டு கும்பிட்டு கிளாப் எடுக்கிறதுக்கு இப்போ அவகாசம் தரீங்களா அப்படின்னு கேட்டிருக்கார். ஐ ஸ்டில் ரிமெம்பர்.